ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்பி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஐடி சேல் தான் நண்பா. இது அவனே ஒன்று சொல்கிறேன் நண்பா, இது வந்து லோ ப்ரைஸ் ஆகியிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் வந்து ரொம்பவே இந்த ஐடியோட பையன், இந்த பையன் வீட்டில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமிலியில் வந்து பிரச்சனை, ஃப்ரீ ஃபயரால் பிரச்சனைங்கிற பட்சத்தில் எனக்கு ப்ரோ, எனக்கு ஃப்ரீ ஃபயரே வேணாம் ப்ரோ, எனக்கு இந்த ஐடி ஞாபகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா விற்கிறாரு. நீங்கள் வந்து என்னடா 100 ரூபாய்க்கெலாம் எவன்டா ஐடி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இந்த ஐடியோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா நண்பா, அது வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுனால தான் இந்த ஐடியா கொடுக்குறோம். அதையும் சொல்லிக்கிறேன், இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்கி நண்பா, ஏன்னா அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஐடியா விற்கிறோம். 49,357 லைக் இருக்கு நண்பா. எத்தனை சீசன் விளாண்டுருக்கானா, 5 லைட் போட்டிருக்கான் நண்பா, 5 லைட் இருக்குது. 2, 4, 6, 8, 10, 11 மாதம் இந்த ஐடியா விளாண்டுருக்கான். 5 லைட் இருக்குன்பா, அவனுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி. என்னென்ன கேரக்டர் இருக்குது, என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்பா. அவனுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளாடவே பிடிக்கல, வீட்டில் வந்து ப்ராப்ளம் ப்ரோ, எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாடவே பிடிக்கல, இந்த ஐடியா மட்டும் எப்படியாச்சும் விற்று கொடுத்துரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னனால தான் இந்த ஐடியா சரி ப்ரோ, நான் யாருக்காச்சும் யூஸ், நான் விளாடல, இனிமேட்டு வேறு யாராச்சும் யூஸ் பண்ணட்டும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னால தான் இந்த ஐடியா விற்கிறேன்பா. இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தான் வாங்கியன்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வர வீடியோலாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் யாருக்கு ஐடி வேணுமோ வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்கன்னா, அப்படி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படினா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தலன்பா. கொரோனா கேரக்டர் இருக்குது, கெல்லி கேரக்டர் இருக்குது, ஹயோட்டா அது அந்த புது கேரக்டர் வந்திருக்கு, ஸ்டெஃபி கேரக்டர் இருக்குது, அலாக் கேரக்டர் இருக்குன்பா, சோட்டா கேரக்டர் இருக்குது, லக்குட்டா கேரக்டர் இருக்குது, A124 கேரக்டர் இருக்குது, ஜோசப் இருக்குது, லாரா இருக்குது, ரஃபேல் இருக்குது, மோகோ ஏக்கர் இருக்குது, கெரோலின் இருக்குது, பொலோமா இருக்குது, மேக்ஸிம், இதெல்லாம் வந்து நார்மல் கேரக்டர் தான். நம்ம மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தலாம். 23 கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான் நம்ம இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலே ஓரளவுக்கு அமௌண்ட் வந்துடும். அவனுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட பிடிக்கல அப்படிங்கிறனால இந்த ஐடியா விற்கிறான் நண்பா. வேணாடா ஐடியெலாம் விற்க வேணாடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போ விளாடுன்னு சொன்னால், இல்லை ப்ரோ எனக்கு நான் ஃப்ரீ ஃபயர் விளாடவே பிடிக்கல அப்படின்னு சொன்னனால தான் இந்த ஐடியா நம்ம வந்து சேல் பண்ணுறோம்பா. இந்த முடிகிற நண்பா, அது வந்து யார் வேணுமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், கலெக்ஷன் பிடிச்சிருந்தா வாங்கி நண்பா, ஓகேவா. இந்த ட்ரெஸ் இருக்கு நண்பா, இந்த வந்து ஃப்ரீயாக கொடுத்தானேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து டைமண்ட் ராயில் விட்ட இந்த காஸ்ட்யூம் இருக்குது. வீடியோ லென்த்தாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டு போயிடுறேன் நண்பா, அப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துங்க. டிசம்பர் மந்த் எல்பாஸ் நினைக்கிறேன் நண்பா, அது இருக்குது. இது வந்து எந்த எல்பாஸ் காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன் நண்பா, இது ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து, இது வந்து ஒரு எல்பாஸ் காஸ்ட்யூம் நண்பா. அடுத்து வந்துட்டு அடுத்து என்ன காஸ்ட்யூம் இருக்குன்னு பார்த்தாலும், இது வந்து டைமண்ட் ராயலில் வந்து இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக வந்துருந்துச்சு அந்த காஸ்ட்யூம் இருக்குது. இது வந்து இந்த தலையில் இருக்கிறது மட்டும் இப்போ விட்டுருந்தானுங்க, அது இருக்குன்னுபா. அடுத்து வந்துட்டு ஈவெண்ட்டில் ஒரு காஸ்ட்யூம் விட்டானுங்களே, அந்த காஸ்ட்யூம் நம்ம நண்பர் எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து வந்துட்டு இது ஒரு டைமண்ட் ராயல் நினைக்கிறேன், இது ஒரு டைமண்ட் ராயல் ட்ரெஸ், இதையும் எடுத்து வச்சிருக்காரு நண்பா. அடுத்து வந்துட்டு இது ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருந்தானுங்க, அதையும் நம்ம வேறு லெவலில் எடுத்து வச்சிருக்காரு. அடுத்து வந்து கோல்டு ராயலில் இருந்த ட்ரெஸ் இருக்குன்னுபா, இதான் அந்த கோல்டு ராயலில் இருந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்காரு. அடுத்து வந்துட்டு இப்போ இருக்க கோல்டு ராயலில் உள்ள ட்ரெஸ் இருக்குது. அடுத்து இந்த தொப்பி இருக்கிறன்பா. அடுத்துட்டு வந்துட்டு வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தலாம். அடுத்து வந்துட்டு இந்த ஜோக்கர் ட்ரெஸ் இருக்குன்பா. அடுத்து வந்து இந்த காஸ்ட்யூம் எதோ எடுத்து வச்சுருப்பார் போல், இது வந்து தீபாவளிக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த மேஜிக் குபில் வந்து இந்த காஸ்ட்யூம் எடுத்து வச்சுருக்காருன்பா. எல்லாமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்து இந்த ஹல்க் பண்டில் இருக்கும் போல் வேறு லெவல் நண்பா, வேறு லெவல் கலெக்ஷன் தான். ஆனால் 100 ரூபா தான் நண்பா, பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா விற்கிறாரு, நான் அதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி நினச்சாலும் சரி நண்பா, ஓகே. அவட்ட என்ன கேரக்டர் ஏதோ இருக்குதுன்னு பார்க்குறேன். அடுத்து வந்து ஸ்டோன் வந்து ஒன்று இருக்குது, 5 ஃப்ராக்மெண்ட் இருக்குது, மீதி எல்லாமே கம்மியாக தான் நண்பா இருக்குது. ஃபீமேலுக்கு என்னென்ன காஸ்ட்யூம் இருக்குது அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஃபீமேல் கேரக்டருக்கு என்னென்ன காஸ்ட்யூம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த முடி இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த ட்ரெஸ் இருக்கிறன்பா, இந்த ட்ரெஸ் ஃபுல் காஸ்ட்யூம் அப்படியே பார்த்துக்குங்க. இந்த ட்ரெஸ் வந்து எதில் வந்துச்சுன்னா, இது எதில் வந்துச்சுன்னு சொல்லித்தரல, இது வந்து தெரிஞ்சால் கீழே கமெண்ட் சொல்லுங்கன்பா. அப்படியே சாமி, வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். இந்த ட்ரெஸ் ஃபுல் காஸ்ட்யூம் பார்த்துக்கணும்பா, இந்த இதான் வந்து அவர் வச்சுருக்காரு. அடுத்தது வந்து இந்த முடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த எல்பாஸ்ன்பா, எல்பாஸ் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து வேறு லெவல், வேறு லெவல் காஸ்ட்யூம். அப்பா சாமி, இது எந்த எல்பாஸ்னு தெரியல, டிசம்பர் மந்த் எல்பாஸ்னு நினைக்கிறேன். வேறு லெவல்ப்பா, வேறு லெவல் ட்ரெஸ்லாம் இருக்குன்பா. வேணுங்கிறவங்க வந்து கீழே வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சொல்லுங்க நண்பா. கீழே வந்து நான் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியுமான்னு சொல்லி தெரியல, ஏன்னா என்னைய விற்று கொடு ப்ரோ, என் ஃபோன் நம்பர்லாம் வேணாம், ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு தான் ஒரு சொன்னனால.
கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி தெரில. நான் வந்து என்ன முடிஞ்சால் என் நம்பர் கொடுத்தாலும் எனக்கு அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்கனால என் நம்பரே கொடுக்க முடியலன்பா. நான் வந்து வீடியோ ஃபினிஷிங்கில் சொல்கிறேன்பா என்ன பண்ணுறது, இந்த ஐடி வேணுங்கிறவங்க எப்படி எனக்கு கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ஐடி இந்த பூயா ஈவெண்ட்டில் உள்ளது. அப்புறம் சிஆர் செவனில் உள்ள ஃபுல் காஸ்டியூம் இருக்குன்பா, சிஆர் செவன் காஸ்டியூம் தான் இது இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த ஹேர் மட்டும் விட்டுருப்பானு போல் செம்ம வேறு லெவல் மஜா. நிறைய காஸ்டியூம் இருக்குன்பா, நிறைய காஸ்டியூம் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் காமிக்க முடியுமான்னு என்னால் தெரியல. இந்த மாஸ்க்கு இந்த ஃபுல் காஸ்டியூம் இருக்குது, வேறு லெவல், வேறு லெவல் காஸ்டியூமு. அடுத்து வந்து இந்த முயல் மண்டை, இந்த கண்ணாடி, எப்பா எப்பா வேறு லெவலுப்பா, வேறு லெவல் காஸ்டியூம். அடுத்து வந்து இந்த கோல்ட் ராயில் உள்ள இந்த கோல்ட் ராயில் ஃபுல் காஸ்டியூம் இருக்குது, வேறு லெவல். நிறைய காஸ்டியூம் இருக்குன்பா, வேறு நிறைய சட்டெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வேறு லெவல். இந்த சட்டெல்லாம் எப்படி எடுத்தானே தெரில. அவ்வளோதானப்பா. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து கலெக்ஷன் பெறலாம், கலெக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எமௌண்ட் இருக்குன்பா, அடுத்து வந்து பார்ட்டி எமௌண்ட் இருக்குது, அடுத்து வந்து இந்த எல்பாஸில் வந்த எமௌண்ட் இருக்குது, அடுத்து கிளாப் எமௌண்ட் இருக்குது, அடுத்து வந்து இந்த எமௌண்ட் இருக்குது, அடுத்து வந்துட்டு இது நேம்லாம் எனக்கு தெரியாதுன்பா, இந்த எமௌண்ட் அப்படின்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. எனக்கு வந்து இந்த வந்து ரொம்பவே ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி நம்ம டீமெட்லாம் சேர்த்தா இந்த எமௌண்ட் போடலாம். இது வந்து தாண்ட எமௌண்ட் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த எமௌண்ட்லாம் லாஸ்ட் முன்னாடி வந்து ஃப்ரீயாகவே கொடுத்த எமௌண்ட்டு, இப்போலாம் வந்து ரொம்பவே ரேர் ஆகிடுச்சு நண்பா. அடுத்து வந்துட்டு இந்த அம்மு குடும்ப கமால்ட்டு மாலா, இல்லை இல்லை இது ஏதோ ஒரு எமௌண்ட்டு. எத்தனை எமௌண்ட் இருக்குன்னு பார்த்தலாம், 13 எமௌண்ட் இருக்குன்பா, 13 எமௌண்ட் இருக்குது. வைக்கிலுக்கு வந்து பைக்கு ஸ்கின் இருக்குது, அடுத்து இந்த மான்செட் இருக்கிற ஸ்கின் இருக்குது, லேம்போனி ஸ்கின் இருக்குது, இந்த ஸ்கின் இருக்குது, எல்லாத்துக்குமே வேறு லெவல் ஸ்கின்னுபா, வேறு லெவல் ஸ்கின்னு. பேக்கெல்லாம் பார்த்துங்க, பேக்கெலாம் 100 ரூபா தான்பா, 100 ரூபா தான். அதையும் நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன், ஏன்னா எமர்ஜென்சி தான்பா. யார் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துற மாதிரி இருக்கும். நான் டிஸ்கார்ட் லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், டிஸ்கார்டில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? எப்பா லூட் பாக்ஸ்லாம் வேறு லெவல், இப்போ வேறு லெவல், எல்லாமே டாப்அப் பண்ணி எடுத்து வச்சுருக்கானுபா. இது வந்து டாப்அப் பண்ணிக்கிட்டு இருந்த ஐடி தான். அடுத்து வந்து பேனர் அவதாரெலாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து இது இருக்கு. அடுத்து வந்து நம்ம வெப்பனுக்கு போயிடலான்பா, வெப்பனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெப்பனில் வந்து M4A1 ரெண்டு இருக்குன்பா, ட்ராகன் கேக்கு 4 பர்மனெண்ட் இருக்குது, என்னென்ன ரேட் ஆஃப் ஃபயரு, டேமேஜ், டபுள் டேமேஜ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து ஸ்கேருக்கு வந்து எப்பா இன்குபேட்டர் ஸ்கேர் எடுத்து வச்சுருக்காங்க, டைட்டானிக் ஸ்கேர் நம்ம சொல்லுவாங்க இல்லை, அதானே வேறு லெவல். 1, 2, 3 ஸ்கின் இருக்குது. அடுத்து வந்துட்டு எஸ்கேஎஸ்க்கு பர்மனெண்ட் ரெண்டு இருக்குன்பா. அடுத்து வந்து M249 இதுக்கு இருக்குது. ஃபேமஸுக்கு வந்து 3 பர்மனெண்ட் இருக்குது, வேறு லெவலுப்பா, வேறு லெவல், வேறு லெவல். அடுத்து வந்துட்டு A94க்கு 2 ஸ்கின் இருக்குன்னு பிடிச்சிருந்தான் வாங்கிங்க, அது உங்கள் விருப்பம்ப்பா. ஃபாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். 3 ஸ்கின் MP5க்கு 3 ஸ்கின் இருக்குது, எப்போ வேறு லெவல். VSS-க்கு டபுள் டேமேஜ் ஸ்கின்னு பர்மனெண்ட் வச்சுருக்கானுப்பா, வேறு லெவல், வேறு லெவலுன்னுபா. என்கிட்ட ஐடி இருக்குன்னுபா, இல்லைனா நானே இந்த ஐடிலாம் வச்சுப்பேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் ஐடி இல்லாமல் இருக்கும், அவங்களுக்காக தான் இந்த ஐடியும் போட்டிருக்கேன். அடுத்துட்டு வந்து ஸ்னைப்பருக்கு வந்து பர்மனெண்ட் வேறு லெவல். இப்போ இருக்கிறதா இது வந்து வெப்பன் ராயில் இருந்துச்சு நினைக்கிறேன், அதை எடுத்து வச்சிருக்காரு. டெசர்ட்டிகளுக்கு வந்து இந்த ஸ்கின்னு, GET-னுக்கு வந்து இது ஏதோ ஒரு இதில் விட்டுருந்தானுங்க, அந்த ஸ்கின் இருக்குது, வேறு லெவல், வேறு லெவலுன்பா. M5-னுக்கு பர்மனெண்ட் வச்சுருக்காயா மனுஷன், வேறு லெவல். மிடிலுக்கு வந்து இது இதில் வந்து 3 பர்மனெண்ட் இருக்குது. பரங்க்கு வந்து 4 பர்மனெண்ட் இருக்குன்னு பா. பேட்டு வந்து 2, 4 பேட்டு வச்சுருக்காரு. கட்டானாவுக்கு வந்து 2 பேருக்கு வேறு லெவல், வேறு லெவலுன்பா. கிரனைட்டு வந்து 1, 4, 5, 6, 7 இருக்குன்னுபா. க்ளோவால் வந்து ஒரே ஒரு க்ளோவால் தான் இருக்குது, வேறு லெவலுன்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துட்றேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெட்டி என்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே லென்த்தாக பேசணும்பா, உங்களுக்கு ஐடி வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக யார் வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம்னுபா. ஏன்னா 100 ரூபா தான் அமௌண்ட்டு, நீங்கள் ரெடிமாக கொடுத்தாலும் ஓகேன்பா. உங்களுக்கு வந்து 100 ரூபா ரெடியும் உங்கள் பக்கத்தில் ஸ்டோர்லேருந்து வாங்கி கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து இல்லைனா பேடிஎம் நம்பர் அது வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்பா. ஓகேவா? பெட்டெல்லாம் வேறு லெவல், 5, 6 பெட்டு, 7 பெட்டு, வேறு லெவலில் 7 பெட்டு இருக்கணும்பா. வேறு லெவல் கலெக்ஷன் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கணும்பா. கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, டிஸ்கார்ட் லிங்கில் வந்து ப்ரோ அந்த ஐடி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருவேன்பா. அவ்வளோதான்பா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எது கேட்டாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்பா. ஏன்னா நம்ம வந்து நிறைய நம்மளோட ஃப்ரெண்டோட ஐடியெலாம் நிறைய ஐடி சேலில் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்பா. இனிமேட்டு வந்து நம்ம சேனலில் லைவ் கிடையாதுன்பா. ஏன்னா
இனிமேட்டு வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய கண்டென்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அன்பாக நெக்ஸ்ட் வேர்ல்டு சந்திக்கும். பை, எஸ், லவ் யூ ஆல், பை.